கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட் பிளாக். ஃபுட் பிளாக்னா நம்ம நாமக்கல்லே பண்ணுறோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் கிடையாது, நாமக்கல் வந்து கிரில் நைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை புதுசாக பார்பிக்யூ வேணும்னா பார்பிக்யூ பிரியாணி டிக்கா இதெல்லாம் புதுசாக நம்ம ஊரில் இறக்கியிருக்காங்க. போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி அந்த ஓனரோட பேசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு டிஷ்ஷாக பார்ப்போம். நீங்கள் இந்த கடையில் என்னென்ன டிஷ் இருக்குங்கிறத மொத்த டிஷ்ஷையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வாங்க எங்களோட இந்த ஹோட்டலில் நீங்களும் சாப்பிட போகலாம். என்ன சங்கர் 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 ப்ரோ தான் வந்துட்டு நம்ம கடையில் வந்துட்டு டிக்கா போட்டுட்ருக்காரு. இப்போது பார்பிக்யூ டிக்கா வந்து இங்கே போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் நிறைய டைம் இந்த கடையில் வந்துட்டு நானும் அபிஷேக்கும் சாப்பிட்ருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சிக்கன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது. இதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம தலைவர் இங்கே வந்து ஷவர்மா போட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஷவர்மா போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படியே ஆக்ட் பண்ணிருக்காரு ஷவர்மா போடுற மாதிரி. ப்ரோ உங்கள் நேம் என்ன? சுமன் வந்து இன்னைக்கு நமக்காக வந்துட்டு இங்க வந்துட்டு ஷவர்மா போடுறாரு. இங்க முக்கியமா பார்த்தா நமக்கு பானிபூரி ஷவர்மாவும் கோன் ஷவர்மாவும் இருக்கு. கோன் ஷவர்மா வந்துட்டு வெறும் 40 ரூபீஸ் தான், சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கடையோட ஆம்பியன்ஸ் பார்க்கலாம், உள்ள போலாம். ஸோ வந்தால் குறைஞ்சபட்சம் இங்கே வந்து 8-10 பேர் உட்கார்ற வரைக்கும் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 12 பேர் உட்காரலாம் தாராளமாக. ஒரு அழகான கண்ணாடி செட்டை போட நல்ல ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் தான் அந்த கடை நமக்கு இருக்குது இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு கப்பல்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, உங்களுக்கு டைனிங்கான ஃபெசிலிட்டிஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அழகான லைட்டு, க்ரீனியஸான ஸ்பேஸு, ஒரு கரெக்டான ஆம்பியன்ஸ் செட்டப்ஸில் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதை தாண்டி இந்த கடையில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்ஸில் வச்சு பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி உண்மையை மட்டும் சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குது என்னங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ கடையோட ஓனர் பிரதரும் இங்கே தான் இருக்கார், அவரும் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க பார்ப்போம் இந்த கடையில் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறது. கிரில் நைட்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ இந்த கடையில் இருக்க எல்லா டிஷ்லையும் நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். ஸ்பெஷல் டிஷ் எல்லாமே ஒன்று வாங்கியிருக்கோன்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு டிக்கா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா டிக்கா. இது வந்து என்ன ஷவர்மாரும், இது ஒவ்வொரு ஷவர்மும் ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்மளுக்காக. இந்த கடையில் இருக்க 6 ஃப்ளேவர்ஸ்லையும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளேவர் பானிபூரிக்குள்ள ஷவர்மா அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷையும் நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறோம். சோ வாங்க ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிக்காவை டேஸ்ட் பண்ணுவோம். டிக்கன் பர்பீஸ். ஸோ ஒவ்வொரு பீஸுமே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்ட்டு. டிக்கானா நார்மலாக சின்னதாக தருவாங்க, பட் இதில் டிக்கா ஒரு பீஸ் மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்குங்க. நம்மளால ஆக்சுவலாக வாயிலே போட முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கு. ஸோ டிக்காவை எடுத்துட்டு மைனஸில் நம்ம வந்து டிப் பண்ணிட்டு நல்லா திக்காக இருக்கு. ஆமாம், ரொம்ப வாட்டரி மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்கு. டிக்கான மைனஸ் வாயில போடுவோம். திக்காக இருக்கு மைனஸ், சூப்பராக இருக்கு. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆஃப்டர் செட்டாக இருக்குது. சிக்கன் குள்ளா நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா. இந்த சிக்கன் அப்படின்னா இந்த ஃப்ளேவர் எவ்வளோ உள்ளே இறங்கியிருக்கு, மசாலா இறங்கியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டிக்கா. ப்ரைஸும் இந்த கடையை கம்பேர் பண்ணும்போது டிக்கா வந்து இங்கே ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் தான் இங்கே. ஸோ அடுத்த டிஷ் என்ன சாப்பிடலாம்? ஸ்ட்ரீட் பார்பிக்யூ. ஸ்ட்ரீட் பார்பிக்யூ எப்படி இருக்கு பாப்பா வாங்க. ஸோ இதுலேயுமே இது ஒரு ஃப்ளேவர் சிக்கன் சூப்பராக ஃப்ளஷியாக வந்திருக்கு. அதாவது நம்ம நாமக்கல்ல இருந்து பார்பிக்கு வந்துட்டு இங்கே மட்டும் தான் கிடைக்கும், கிடைக்கும். வேறு எல்லா இடத்துலையும் கிரில் தான் இருக்கும், இங்கே மட்டும் தான் ஸ்பெஷலாக பார்பிக்கு. பார்பிக்கு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனியன் நான் பண்ணி மைனஸ் சூப்பராக இது. ஒன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது. டிக்காவுக்கும் இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இந்த கடையோட மெயினான டிஷ் என்ன? பிரியாணி. ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். லெக் பீஸோட ஒரு பிரியாணி, அதுவும் நைட்டு நைட் டைம் தான். கிரில் நைட்ஸ், கிரில் நைட்ஸில் வந்துட்டு நைட்டில் வந்து ஒரு பிரியாணி கிடைக்குது. நாங்கள் ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்ணோம் தடத்துக்கு, இப்போ 8 ஆகிடுச்சு, ஆனால் 8 மணிக்குமே பிரியாணி சூடாக கிடைக்குது. தம் பிரியாணி நல்லா இருக்கு. தம் பிரியாணி ஃப்ரை பண்ண சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டு தான். பிரியாணி நிறைய பேருக்கு டேஸ்ட் பிடிக்காது, பட் இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு அது சக்க மாதிரி இருக்கும்ல, அது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா 65 ஃப்ளேவரில் அதெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்கும். வாழ்நாள் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிறானுங்களே, வேஸ்ட் பண்ணிடுவோம்னு நினைக்காதீங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, மொத்தமாக சாப்பிட்டு போனாங்க. இதே பத்தாது, இதே பத்தாது ஆக்சுவலாக. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்துட்டு ஷவர்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ரேட்டு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இல்லையா? ஸோ முதல்ல இதை டேஸ்ட் பண்ணி பெப்பர் ஷவர்மா. பெப்பர் ஷவர்மாவை வாயில் போடுவோம். இன்னொரு ஷவர்மா எடுத்து வாயில் போடுவோம். நீ என்ன ஷவர்மா சாப்பிட போகிறேன்? இது ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு, ஸ்ட்ரீட் ஷவர்மா. ஸோ இதை வாயில் போடுவோம். கம்ப்ளீட்டாக வாயை க்ளோஸ்ங்க. ஸோ இதை பார்த்து அப்படின்னம்னா உள்ள ஃபுல்லாக மைனஸ் வச்சு செகண்ட் ஸ்டெப் சும்மா 200 தான் கிடையாது, உள்ளே இருக்குங்க, உள்ளே ஃபுல்லாக பானிபுரிக்கு உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஷவர்மா தான். சிக்கன் அப்படியே வாய் ஃபுல்லாக இருக்குது, ஷவர்மா ஃபுல்லாக சிக்கன் இருக்குது. கொஞ்சம்லாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. சும்மா சொல்லணுமே கிடையாது, கண்டிப்பாக அந்த கடையை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ட்ரேட் மார்க்கே ஷவர்மா தான், சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபேவரட் எங்கே போனாலும் டிக்கா சாப்பிடுவேன். ஸோ அங்கேயும் டிக்கா, ஸ்பெஷல் பிரியாணி சூப்பர், பானிபுரி சர்மா சூப்பர். இது வேற லெவலில் இருக்கு. சரி இது ட்ரை பண்ணி பார்த்தோம். அல்ஃபம் அல்ஃபம் இது, இது ஒரு ஃப்ளேவர். ஓகே அல்ஃபமையும் சாப்பிட்டு பார்ப்போம். என்னோட ஒரே மாதிரி இருக்கு. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் வந்தப்போ வந்துட்டு எல்லா டிஷ்ஷையும் கொடுத்து சாப்பிட்டுக்கான்னு சொன்ன முதல் கடை இதுதான். இது வரைக்கும் நிறைய கடை நாங்கள் பிளாக் போயிருக்கோம், எங்கேயுமே நாங்கள் பே பண்ணி சாப்பிடுவோம். எல்லா கடையில் நாங்கள் பே பண்ணி சாப்பிடுவோம், இங்கேயும் பே பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் பிளாக் பண்ணுன்னு சொன்னாலும் அவங்களே அவங்களோட டிஷ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே வெரைட்டி இருக்கணும், எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலையும் கொஞ்சம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே சாப்பிட்ட மன நிறைவோடு இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்புவோம். எங்களுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஃபுல்லாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இங்கே கிளம்புறதா இருக்கும், கிளம்புறதா இருக்கும். ஸோ காய்ஸ் கடையில் வந்துட்டு நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ கடையில் சாப்பிட்டு இருக்க ரெண்டு பேர்த்திட்டே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. திருப்தியாக சாப்பிட்டாச்சு, திருப்தியாக சாப்பிட்டாச்சு, எவ்வளோ சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டாரு. இன்னைக்கு பர்த்டே வேற, விஷ் பண்ணுங்க முடியும். தேங்க்யூ, விஷ் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சரி ஓகே, நம்ம அந்த ரிவ்யூ கேட்போம் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம். நான் வந்து சிக்கன் ரைஸும் உங்களுக்கே டேஸ்ட் பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க வரலாமா வேணாமான்னு. நம்ம கடை ஓனரு
இவருக்கு தெரியும் இப்படி கஸ்டமர்ட்ட எவ்வளவு ஜோவியலா இருக்காரு, ஜாலியா ஜோவியலா டீல் பண்ணுவாரு. இந்த கடைக்கு நாங்களே நிறைய டைம் வந்து சாப்பிட்டுருக்கோம். நாங்க எப்படி ஒரு ப்ராப்பரான கஸ்டமரா இருக்கிறோமா கடையில, டீசெண்டா இருக்கோம். அதே மாதிரி வாங்க கண்டிப்பா. இந்த மாதிரி சூப்பரான டிஷஸ் வந்துட்டு அண்ணன் கடையில இருக்கு, நீங்க மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. அட்ரஸ் வந்து நாங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்போம் எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த இதை வாயில போடணும். அதே மாதிரி வாயில போட்டு இந்த மாதிரி இந்த ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி அண்ணன் கடையோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அண்ணனோட கேரக்டர் சூப்பர் கேரக்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க. வயல் தமிழ்னு சொன்னா ஆஃபர் இருக்கு உங்களுக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆஃபர் இருக்கு, காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு போடுவாரு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பரமத்தி ரோட்ல கிரில் நைட்ஸ், பரமத்தி ரோட்ல இருக்க கிரில் நைட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்ல மறுபடியும் இந்த வயல் தமிழன் கேங் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறறோம். பை 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 அண்ணாச்சி, பை.